டாப் காலேஜஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பார்க்க போகிறோம். மெயினாக இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் தான் ஆக போகுது. மேனுவலாக நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்த எல்லா வேலையுமே வந்து இப்போ மெஷின்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போது அதில் மெயினான கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்லாம் இதில் வருங்க. அதனால் கண்டிப்பாக ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனுக்கான ஸ்கோப் நிறையவே இருக்குது. அதனால் தாராளமாக இதை நீங்கள் படிக்கலாம். அதில் டாப் காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு காலேஜஸ்மே நம்ம சொல்லக்கூடியது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கு எஸ்எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங்னா ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும், நம்மளே சப்போர்ட் பண்ணி படிச்சுக்கிற மாதிரியான கோர்ஸ். நம்மளோட எம்ஐடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஓசிக்கு 196, பிசிக்கு 195, பிசிஎம் 193, எம்பிசி 193, எஸ்சி 185, எஸ்சிஏவும் 185ல் க்ளோஸ் ஆகிருக்குங்க. தாராளமாக இப்போ இந்த கோர்ஸ் கிடச்சா எம்ஐடியில் எடுத்து படிங்க. அதே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, இந்த கோர்ஸ் கிடச்சா நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்க போகிறீங்க, தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அடுத்த காலேஜ் செகண்ட் ரேங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இதில் 194.5ல் க்ளோஸ் ஆகிருக்கு கட் ஆஃப். அடுத்து தேர்ட் காலேஜ் பார்த்திங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், 182.5 வரைக்கும் கிடைக்குங்க இந்த காலேஜில். அதனால் தாராளமாக இந்த காலேஜை நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஆனால் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ப்ரைவேட் காலேஜஸுமே 2 lakhs பர் ஆனம் வரும் உங்களுக்கு. அதனால் அதை பார்த்துக்குங்க. அடுத்து ஃபோர்த் ரேங்கில் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் ராமபுரம் சென்னை, 174ல் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், அதுவும் 174ல் க்ளோஸ் ஆகிருக்குங்க. சிக்ஸ்த்து ரேங்கில் மதர் தெரசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி புதுக்கோட்டை இருக்குது, 140. இதில் வந்து டாப் 5 காலேஜஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான காலேஜஸ், பெரிய காலேஜஸ், நல்ல கோச்சிங் உள்ள காலேஜஸ்ங்க. அடுத்து வர இந்த நம்ம ஈரோடு செங்குந்தர் காலேஜும் நல்ல காலேஜ் தான், பட் இப்போலாம் வர வர பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது என்னன்னு தெரியல. ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 134.5 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து தானிஷ் அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படப்பை சென்னை தாம்பரம் நியர்பையில் இருக்குது. அடுத்து தானிஷ் அகமத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இது 108ல் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், 105ல் க்ளோஸ் ஆயிருக்கு. கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளோட ஜிஎஸ்டி ரோட்டில் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க காலேஜுங்க, 103ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது 12th ரேங்கில் ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஊத்துக்கோட்டையில் இருக்குது. அடுத்து தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர், யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 15th ரேங்கில் பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், 16th கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் டி பெரும்புதூர், 17th செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு, 82லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். யாருமே வந்து இந்த கோர்ஸை எடுக்க மாட்டாங்க, வேலை வாய்ப்பு இருக்காது, ஏதோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காதுன்னு. பட் அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் உங்களை கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது போக நீங்கள் கோர் கம்பெனிஸ்க்கும் போகலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு அந்த ஆட்டோமேஷனில் போகலாம் கண்டிப்பாக. அதனால் தாராளமாக இந்த கோர்சஸ் எடுத்து படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா கோர்சஸ்க்கும் நம்ம டாப் 100 காலேஜஸ் பற்றி போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.